வெல்கம் டு சோலை சாயி சமையல். இன்றைய வீடியோவில் தக்காளி ஒரு கதை செய்ய போகிறோம். இது இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாஸ்பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம், இல்லை செவக்க வறுத்துக்கலாம். இந்த டயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு வறுத்துக்கலாம். உருகாக்கே கடுகு வெந்தயம் போட்டாக்க நல்லா இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா பொன்னரமாக ஆற விட்டுருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற விட்டி அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். வெங்காயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் பூண்டை போட்டுக்கலாம். இந்த அளவு பூண்டை எடுத்து முறிச்சு வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். பூண்டோட தக்காளியையும் போட்டுக்கலாம். 1 கிலோ தக்காளி இருக்கும், அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வேகணும் தக்காளி, அது வரைய வதக்கிக்கலாம். வேகட்டும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சுதான் வேக விடணும், அப்பதான் வேகும். மூடி வச்சுக்கலாம், சீக்கிரம் வேகும். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன், அதை இதில் போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு அப்போதே கெடாது, ஊறுகாய் டேஸ்டாகவும் இருக்கும். அதுவும் சேர்ந்து வேகட்டும். நல்லா தக்காளி வெந்துருச்சு, ஆற வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம். நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துட்டோம். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுறேன், 100 முள்ளி இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு மட்டும் போட்டால் போதும், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், வெங்காய தூளும் போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்டையும் ஊத்திக்கலாம். அடுப்புல சிம்ல வச்சுட்டு ஊத்தணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். இல்லை 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலன்னா போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு கல் உப்பு தான் போடணும். மூடி வச்சுக்கலாம், தெறிக்குது. அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சி. மிளகாத்தூள் பத்தலை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி புளிப்பா இருக்கிற கண்டு பத்தலை மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன், கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்குது, கலரே மாதிரி இருக்குது. இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வச்சுக்கலாம். தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு வெளியில் போயிட்டு வரோம், தொட்டுக்க வைக்க டைம் இல்லை. இது மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்னா எப்போ நாள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா 1 மாதம் வரையும் கெடாது. தக்காளியை வேக வச்சுட்டோம்ல, இந்த பொங்கல் டயத்தில் செஞ்சு வச்சுட்டு நம்ம வாடகை வீடை க்ளீன் பண்ணலாம். வெந்தய பொடியை போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டா கசக்கும், போட்டு கிண்டிக்கலாம். நல்லா அல்வா மாதிரி கடாயிலே ஒட்டல பாருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கு, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு நல்லா செமையா வந்திருக்கு. இந்த தக்காளி ஊறுகாய் 1 மாதம் ஆனாலும் கெடாது, வெளியிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.